यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्य विचार्य दूर्णं स्तम्भेव दारस्तमनन्यलभ्यं लक्ष्मी नृसिंहं चरणं प्रबध्ये. இன்னைக்கு நாம் பெருமாள் எடுக்க போகிற 10வது அவதாரம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எடுத்த அவதாரங்கள் பார்த்தோம். இன்றைக்கி இனிமேல் எடுக்க போகிற அவதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் கல்கி அவதாரம். பராசர முனிவர்கிட்ட மைத்ரேய ரிஷி கேட்குறார், கலியுகத்தையும் பகவானோட கல்கி அவதாரத்தையும் பற்றி விவரமாக சொல்லணும்னு வேண்டார். அப்போ வந்து பராசர முனிவர் சொல்கிறார், கலியுகத்தில் மனிதர்கள் வந்து வேதங்களில் சொல்லப்பட்ட ஹோமங்கள்லாம் பண்ண மாட்டா, குரு பக்தியே இருக்காது, வித்தையை அக்கறையாக போதிக்கும் குருவை காண்பது கூட கஷ்டமாக இருக்கும், கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்தே வாழமாட்டா, கல்வி ஒழுக்கம் இதெல்லாம் பார்க்காம செல்வத்துக்கு தான் முக்கியமாக திருமணங்கள்லாம் நடக்கும், சாஸ்திரம் படிக்கிறது வந்து ரொம்ப அநாகரிகமாக கருதுவா, யாரும் எந்த தொழிலும் செய்வா, தகுதி இருந்தால் கூட கர்வம் அதிகமாக இருக்கும், பெண்கள் வந்து புருஷன் இருக்கும்போதே பரபுருஷனை இச்சிப்பார்கள், செல்வம் படைத்தவனே தெய்வமாக போற்றுவார்கள், குலமும் குணமும் மதிக்கப்படாது, தனவானே புத்திசாலின்னு கொண்டாடப்படுவான், பணக்காரன் தான் புத்திசாலின்னு கொண்டாடுவா, வீடு கட்ட ஆசைப்படுவாளே தவிர ஒரு வேள்வியோ ஹோமமோ நடத்துறதுக்கு வந்து ஆசைப்பட மாட்டா, தனக்கு எது உபயோகம் இல்லையோ அதை தான் வந்து தானமாக தருவா ரொம்ப பேர், அதிதிகளை அதாவது விருந்தாளி வந்துட்டு முகத்தை சுழிப்பாளாம், ஏராளமானோர் வந்து மனத்தாலேயே உபச்சாரம் செய்வா, இலவசமாக உபகாரம் செய்ய யாரும் விரும்ப மாட்டா, எதையுமே வியாபார நோக்கோடு தான் பார்ப்பா, செல்வந்தன் வந்து துஷ்டக்காரியை செஞ்சால் கூட கண்டிக்க மாட்டான், அநியாயம் செய்கிறவாளை எதிர்ப்பவளை விட்டுடுவா, அவளை விட்டு ஓடுறவளே அதிகமாக இருப்பா, பருவமழை பொய்ச்சி போகும், பயிருக்கு வேண்டாத காலத்தில் மழை கொட்டி தானிய நாசம் ஏற்படும், பால் கொடுப்பதால் மட்டுமே பசுமாடுகளை வந்து பேணி வளர்ப்பா, பிதர் தேவதைகளுக்கெல்லாம் திதி கொடுப்பது யாருமே விட்டுருப்பா, முக்காவாசி பேர் விட்டுருப்பா, க்ஷேத்ராடனம் தீர்த்த யாத்திரை அது போகிறதெல்லாம் வந்து தெய்வ விஷயமாக நினைக்காத உல்லாச பயணமாக இருப்பா, இதை குளிக்காமையே சாப்பிடுவா, பெண்கள் வந்து ருது காலத்தில் கூட அதாவது அவளுடைய வீட்டு விளக்கு நாளில் கூட சமைப்பா, சமையல் பண்ணுவா, ரெண்டு கையாலும் தலையை சொறிவா, மாமனார் மாமியார் போன்ற பெரியவாளை ரொம்ப அலட்சியமாக நடத்துவா, பெரியவா சொல்படி கேட்கவே மாட்டா, வாக்கு சுத்தமே இருக்காது, பிரம்மச்சாரிகள் வந்து விரத அனுஷ்டானமே இருக்க மாட்டா, அது இல்லாமையே வேத அத்தியானம் பண்ணுவா, பிறர் வீடுகளில் உணவருந்துவதை ரொம்ப பெருமையாக நினைப்பா, ஆட்சி செய்கிறவா என்ன பண்ணுவா, புது புது வரிகள்லாம் விதித்து மக்களோட பொருட்களை வந்து கொள்ளையடிப்பதில் வந்து கவனம் செலுத்துவா, சன்னியாசியோட சின்னங்களை தரிச்சுண்டு ஜனங்களை மோசம் செய்வா, அக்னி பசியால் வந்து கோர விளைவுகள் உண்டு பண்ணுவான், அகால மரணங்கள் ஏற்படும், படிப்புக்கு பொருந்தாத தொழிலில் வந்து பலர் ஈடுபட்டு இருப்பா, கலி முற்றிய பிறகு பெண்கள் 6-7 வயதிலேயே குழந்தை பெறுவார்கள், ருதுவாகாத பெண்களை கற்பழிக்கும் கொடுமைகளும் நடக்கும், 12 வயதுக்குள் நரை திரை ஏற்பட்டுவிடும், 20 வயதே முதிர்ந்த வயதாக கருதப்படும், மைத்ரேயரே கிருதயுகத்தின் 4 கால்களோடு இருக்கும் தர்மதேவதைக்கு திரேதாயுகத்தில் 3 கால்கள், துவாபர யுகத்தில் 2 கால்கள், கலியுகத்தில் ஒற்றை காலுடன் நிற்க முடியாமல் தவிக்கிறது, தர்மம் குறைய குறைய கலி விருத்தியாகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், வேதங்கள் எதுக்கு, குடிக்கக்கூடிய பாலை கல்லையை கழுவா பயன்படுத்துவார்கள், தேவதைகள் திருப்தி உறுகின்றன என்று எப்படி தெரிஞ்சு கொள்வது, தண்ணீர் விட்டு கை கழுவினாதான் சுத்தமா, வாயில் ஊறுற எச்சலால் பண்ணக்கூடாதா, சோஸ்திரங்கள்லாம் எச்சில் படுத்தலாமா, இப்படியெல்லாம் ஜனங்கள் வந்து பிதற்றி தொடங்குவா, வித்தியாசமான கேள்வியெல்லாம் கேட்பா, இதனால் என்னாகும்னா அதர்மம் ஓங்கும், உணவு பண்டங்களில் ஔஷதிகள்லாம் சத்து குறைஞ்சி போயிருக்கும், பருத்தி ஆடைகளை வந்து மக்கள் லட்சியமே பண்ண மாட்டா, சந்தனத்தோட வாசனையே இருக்காது, மனைவி மக்களை பொறுப்பாய் பாதுகாக்கும் ஆண்கள் ரொம்ப குறைவாகவே இருப்பா, கௌரவம் தன்னம்பிக்கை சுறுசுறுப்பு விடாமுயற்சி அதெல்லாம் இருக்கவே இருக்காது, சுய சௌகரியத்துக்காக புராணங்கள்லாம் உதாரணம் காட்டி பேசுவா, ஏன் அம்மா அப்பாவை வச்சு காப்பாற்றலை அப்படின்னு கேட்டால், போன பிறவி தாய் தந்தையர்லாம் யார், ஆத்மாவுக்கு தாய் தந்தையெல்லாம் உண்டா அப்படின்னு குதர்க்கமாக வாதம் பண்ணுவா, டம்பத்துக்கும் லாபத்துக்குமா வந்து யாகங்கள்லாம் நடக்கும், பொருள் கிடைக்கிறதுனா மக்கள் வந்து எந்த செயல்லையும் ஈடுபடுவா, கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் ரொம்ப சகஜமாக நடக்கும், ஜனங்கள் வந்து ஒருத்தர் ஏமாத்துறதுல ரொம்ப கெட்டிக்காரளாக இருப்பா, அப்படிப்பட்ட கலியுகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு சம்பளம்ன்ற கிராமத்தில் ரொம்ப சாஸ்திரங்களில் கை தேர்ந்த விற்பனரான ஒரு விஷ்ணு யாசுன்ற அந்தனருக்கு பிள்ளையாக பிறப்பார், பெருமாள் அப்போ அவதாரம் பண்ணுவார், அந்த மாளிகையில் வந்து ஒரு குதிரை இருக்கும், அதோட பேர் தேவதத்தம்,
அந்த குதிரையின் மேலே ஏறிண்டு உருவிய கத்தியோடு பூலோகம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணுவார். சஞ்சாரம் பண்ணி துஷ்டர்களெல்லாம் தண்டிப்பார், அதர்மவாதிகள்லாம் அழிப்பார். தர்ம தேவதையை வந்து நான்கு கால்களோடு நிற்க பண்ணுவார். அப்போது மக்களுக்கு வந்து புத்தி தெளியும். கிருதயுகத்தில் வயசானவாளுக்கு கூட பிள்ளைகள் பிறக்கும். சந்திரனும் சூரியனும் குருவும் எப்போ ஏக காலத்தில் புஷ்ய நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறாளோ அப்போது கிருதயுகம் பிறக்கும் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்கிறது. மிருகண்ட குருமாரான மார்கண்டேயர் என்ன பண்ணுறார், ஒரு சமயம் பெருமாளை குறித்து தவம் பண்ணுறார். பெருமாளருக்கு பிரத்யட்சமாகிறார். மகரிஷே, யாதி வேண்டி தவம் இருக்கிறீர் அப்படின்னு பெருமாள் கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், பிரபு, தங்கள் மாயையை பற்றி பலரிடம் பாடம் கேட்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு விளங்கும்படி தாங்கள் தான் காட்டி அருள் புரிய வேண்டும் அப்படின்றார் இவர். அப்படியே பார்க்கலாம்னு பெருமாள் சொல்லி அந்தர் தியானம் ஆயிடுறார். ஒரு நாள் சாயங்கால வேளை திடீர்னு கருமேகங்கள்லாம் சூழ வானம் பொத்துன்றுத்தா மாதிரி அப்படியே மழை கொட்டி தள்ளுறது. எங்கே பார்த்தாலும் ஜலப்பிரளயம். அப்படியே காதெல்லாம் செவிடாரா மாதிரி இடி இடிச்சு தள்ளுறது. மின்னல் அப்படியே கண்ணை பறிக்கிறது. பயமாக இருக்குது. ஒரே சமுத்திரம்லாம் பொங்கி அப்படியே பூமியை மறைய செஞ்சிடுறது. இந்த மார்கண்டேயரோட ஆசிரமம் அப்படியே தண்ணியில் மூழ்கிறது. எதுவுமே புரியாமல் திகைக்கிறார் அவர். வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிற மிருகண்ட குமாரருக்கு என்ன இருக்குதுன்னு அவருக்கு சுய நினைவு இருக்குது. அப்போ கூட இது எப்போ முடியும்னு கவலைப்படுறார். ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் கிட்ட வரார். அதோட வடகிழக்கு கிளையில் ஒரு ஆலை இலையில் ஒரு சின்னஞ்சிறு குழந்தை படுத்துன்னு இருக்கு. ரொம்ப அழகான அந்த குழந்தை புன்னகையோட வலது கால கைகளால் பிடிச்சுண்டு இழுத்து கட்டு விரலை வச்சு வாயில் வந்து சுவைக்கிறது. மாயை புரியறதா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது குழந்தையோட சிரிப்பு. பிரளய நீரில் கிடக்கிறமே என்ற கவலையும் பயமும் அந்த குழந்தைக்கு இல்லவே இல்லை. நீரில் அழைக்கப்பட்ட களைப்பும் இல்லை. குழந்தையோட முகத்தை யுகோ யுகமாக பார்த்துட்டே இருந்தால் போகிறோம் அப்படின்னு தோன்றுறது. பசி, தாகம், தூக்கம் எதுவுமே இல்லை. இந்த பாதங்கள் தானே மூன்று உலகங்களையும் அளந்தது. இதுதானே சகடனை உதைத்தது. மருத மரங்களாயிருந்த குபேர புத்திரர்களின் சாபம் நீக்கியதும் இந்த பாதங்கள் தானே. மகாலட்சுமி தினமும் வருடும் சரணார விண்ணங்கள் ஆயிற்று. கல்லான அகிலையை பெண்ணாக மாற்றிய திருவடிகள் அல்லவா இவை. இப்படி ஒவ்வொரு காட்சியும் அப்படியே மார்கண்டேயருக்கு மனக்கண்ணில் விரியறது. அப்போ குழந்தை மூச்சு விட்டப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன அணுவாகி அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே போயிடுறார் மார்கண்டேயர். அங்கே அவர் பார்க்குற காட்சி என்னென்னா, யசோதை என்ன பண்ணுறா, மண்ணை உண்ட கிருஷ்ணனோட வாயில் காட்டின அற்புதத்தை பார்த்துருக்கா. ஈரேழு பதினான்கு லோகங்கள், அண்டச்சராச்சரங்கள், சப்த சமுத்திரங்கள், பர்வதங்கள், காடுகள், நதிகள், நந்தவனங்கள் எல்லாத்தையும் பார்க்குறார். அதில் அவரோட ஆசிரமமும் இருக்குது. அங்கே உள்ள முனிவர்கள் வீட்டு குடிலையும் பார்க்குறார். இவருக்கு ஒரே பிரமிப்பாக இருக்குது. இந்த பிரபஞ்சமே இந்த மாய குழந்தை வயிற்றில் அடக்கும் அப்படின்னு நிதர்சனமாக தெரிஞ்சுட்டு அப்படியே அவருக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. குழந்தை திரும்ப ஒரு பெரிய மூச்சு விடுறது. இவர் வெளியில் வந்து விழுந்துடுறார். இவருக்கு வந்து கண்டது கனவா இல்லை நினைவானே புரியல. அப்படியே பிரமிக்கிறார். வடபத்ரசாயி அப்படின்னு மனம் நிகழ்ந்து குழந்தையை தழுவ முயற்சிக்கிறார். அந்த குழந்தை அடுத்த வினாடியே மறைஞ்சு போயிடுறது. மார்கண்டேயர் நின்ற இடம் அப்படியே ஆசிரம வாசலாக இருந்தது. நம்ம வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனதெல்லாம் நிஜமாக பொய்யானே அவருக்கு தெரியல, மயங்குறார். மார்கண்டேயர் ஆலீல கிருஷ்ணருடைய சுவாசத்தால் ஏழு முறை வெளியேயும் உள்ளேயுமா அலைஞ்சதால் ஏழு கல்பம் வரை அவருக்கு மரணம் இல்லாமல் இருந்தது. இந்த கதைகளை எல்லாம், தசாவதார கதைகளை, அதுவும் இந்த கல்கி அவதாரத்தை, ஏகாதசி, துவாதசி, மார்கழி மாதம், மாசப்பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, திருவோணம், கிருஷ்ண ஜெயந்தி போன்ற புண்ணிய தினங்களை வந்து படித்தாலோ கேட்டாலோ எல்லா பாவங்களும் நமக்கு நசிச்சு போயிடும். இந்த கதைகளை வந்து ஏகாதசி திருவோண விரதங்களை வந்து இதற்கான புத்தகங்களை வாங்கி தானம் கூட பண்ணலாம். கல்கி அவதாரம் சொல்கிறதாலும் கேட்கிறதாலும் கலிபுருஷனால் ஏற்படும் தர்ம சங்கடங்கள்லாம் விலகும். சந்ததிகள் வந்து பாவம் செய்யாமல் நல்லவாளாக இருப்பாள், உத்தமமானாக இருப்பாள். எதிரிகள்லாம் நாசமாக போயிடுவா. ஸ்ரீ மகாவிஷ்ணு அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். வியாபாரம் செழிக்கும். கல்வியில் உயர்ப்புகள் கிடைக்கும். கடன் தொலையும். இல்லத்தில் வந்து நல்ல மங்கள நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். எப்பேற்பட்ட பாபத்தையும் தொலைப்பேன் அப்படின்னு கலிபுருஷன் வந்து வாக்களிச்சிருக்கிறார். தசாவதாரங்களையும் எப்போவுமே தினம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பாராயணம் பண்ணலாம், கேட்கலாம். இதனால் என்ன ஆகும்னா மகாலட்சுமியோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெறலாம். படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் இந்த மனக்கசடுகளெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக இருப்பாள். சப்த ரிஷிகளும் அஷ்டதிக் பாலர்களும் இதை உறுதியாக சொல்கிறா.
பகவன்நாம சங்கீர்த்தனம் கேட்கும் இடத்துக்கு என் சக்தி போய் விடுகிறது அப்படின்றார் பெருமாள். நாமும் வந்து எப்போவுமே நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பெருமாள் கதைகளை சொல்லியும் கேட்டும் நம்ம பாவத்தெல்லாம் தொலைச்சி நல்ல நலம் பெற்று ஆனந்தமாக வாழ்வோம். இத்துடன் தசாவதாரம் இனிதாக முடிகிறது. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.